ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபுரம். விஷால் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இவரோட நடிப்பில் சக்ரா படம் மே 1 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு, ஆனால் கொரோனா வைரஸ் காரணமாக கண்டிப்பாக மே 1 ரிலீஸ் ஆகாதுன்றது தெரிய வந்திருக்கு. இந்த நிலைமையில் துப்பரிவாளன் 2 நடிச்சிட்டு இருந்தார். மிஸ்கினுக்கும் இவருக்கும் நடந்த பிரச்சனையில் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாதிலே நின்றுச்சு, அண்டு மீதி பாதி ஷூட்டிங்கை வந்து விஷாலே ஷூட் பண்ண போகிறாருன்ற நியூஸும் வெளிவந்திருக்கு. வரிசையில் இவர் அடுத்த படம் யாரோட இயக்கத்தில் நடிக்க போகிறார் அப்படின்ற நியூஸ் வெளிவந்திருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவரை வச்சு மருது டைரக்ட் பண்ண முத்தியா டைரக்ஷனில் இவர் இன்னொரு படம் பண்ணிருக்கார். ஸோ முத்தியா டைரக்ஷன் எப்பயுமே வந்துட்டு ஒரு வில்லேஜ் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ இந்த படமும் வில்லேஜ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம், உதயநிதி ஸ்டாலின் நடித்து சைக்கோ படம் ரீசெண்டாக வெளியாயிருந்துச்சு. இந்த வருஷத்தில் நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை மிஸ்கின் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அடுத்த படம் யார் கூட பண்ண போகிறான்ற கேள்வியில் இருந்தாங்க. இந்த நிலைமையில் இவர் அடுத்த படம் யார் கூட பண்ண போகிறான்ற நியூஸ் வெளிவந்திருக்கு. அது யார் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனா படம் மூலியமாக இயக்குனராக அறிமுகமான நம்ம அருண்ராஜா காமராஜ். இவர் ஆல்ரெடி பாடலாசிரியராகவும் பாடகராகவும் நல்லாவே ஃபேமஸ் ஆனவர் தான். ஆனால் கனாப்பட டைரக்ஷன் மூலயமா ஏகப்பட்ட அவார்டை சுட்டியிருந்தார். ஸோ இவரோட டைரக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாருன்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் இது அஃபிஷியலாக அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தபடியாக நம்ம எஸ்டிஆர் சிம்பு சாரை பற்றி பார்க்கலாம். ஸோ சிம்பு படம்னால எப்பயுமே டிலே அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இந்த நிலைமையில் ஆல்ரெடி சிம்பு வந்து மகா மாநாடு அப்படின்னு 2 படம் நடிச்சிட்டு இருக்காரு, அண்ட் மாநாடு படத்தோட ஷூட்டிங் வந்து கொரோனா வைரஸ் காரணமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நிலைமையில் இவர் அடுத்த படம் யார் கூட இணைய போகிறார் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அது யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்முகம், நோட்டா, அரிமானம் போன்ற வெற்றி படங்களை எடுத்த நம்ம ஆனந்த் சங்கர் ஸ்டார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாருன்ற நியூஸ் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் எந்த லெவலுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ இந்த நியூஸ் உண்மையாக இருந்தால் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.